இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இது யார் கதையும் திருடி எடுத்தது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எங்களோட ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸோ நம்ம தான் சொல்லியிருப்போம். இதில் எந்த விதமான காப்பிரைட்டும் இல்லைன்று நான் இங்கே அதிகாரப்பூர்வமாக இப்போ நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் தமிழ் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேம் பிளே வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் தான், ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டோரியாக நடந்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெண்ணோட கதை. இந்த கதையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுவனின் உயிரை காப்பாற்றிய அலாக். ஸோ ப்ரவுட் டு பி எஃப்எஃப் பிளேயர். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் அலாக்கால் தான் ஒரு பையனோட உயிரே காப்பாற்றிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயராக எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்டு எஃப்எஃப் ஹேட்டர்ஸ்னால் ஸோ எஃப்எஃப் பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்காகவும் இந்த வீடியோ தான். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், அந்த ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் செம்ம சேடாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ், கேம் பிளே வீடியோஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்து தெரியும், எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். நான் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ண கூட கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்ன கண்டென்ட் வேணாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வீட்டில் அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவன்கிட்ட அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ஸோ வாடகை வீட்டில் கூட தான் இருக்காங்க. ஸோ அவன்கிட்ட நல்ல ஃபோன்லாம் கூட இல்லை, ஃப்ரீ ஃபயர்லாம் ப்ளே பண்ணேன். ஆனால் அவனுக்கு ஃப்ரீ ஃபயர்னால் என்னென்னு தெரியும். அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்த்துருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஃபோன்லாம் இல்லை விளாட. அவங்க வீடே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்குறான் ஒரு நாள். அப்பா அம்மா ஒரு இந்த மாதிரி கேட்குறான், ஃபோன் வாங்கித்தாங்கன்னு. அவங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க, நம்ம இருக்கிற நிலைமைக்கு எப்பட்றா ஃபோன்லாம் வாங்க முடியும்னு அவங்களும் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் அதை திங்க் பண்ணிட்டு அவனும் விட்டான். ஸோ டெய்லி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்படியே ஃபோன் வாங்கித்தாங்கப்பா, ஃபோன் வாங்கித்தாங்க. அவங்க அப்பாவும் வாங்கி தராமல் வேணாண்டா இப்போ வேணாண்டா இப்போ வேணான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஷார்ப்பாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்ச சம்பள சேலரியை வச்சு ஒரு 2000 ருபீஸ்க்கு அவனுக்கு ஒரு 1 GB RAM, ஓகேவா, வெறும் 1 GB RAM 2000 ருபீஸுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு சிம் கார்டு, அவனுக்கு ஒரு நம்பர் எல்லாமே கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூப்பிடுறான், ஏ வாடா ஃப்ரீ ஃபயர் விளாட்லான்னு. அவன் அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றுறான். ஸோ ஏற்றி அவனும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த் கழித்து அவன் நல்ல ஒரு நூபு பிளேயர் இல்லாமல் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பிளேயர். இங்கே யாருமே ப்ரோ பிளேயர் நூபுன்னு கிடையாது. ப்ரோ பிளேயர் நல்லா விளையாட தெரிஞ்சால் ப்ரோ பிளேயர், நல்லா விளையாட தெரிஞ்சால் சாதா பிளேயர். இங்கே இருந்ததுன்னா நூபு பாட்டுன்ட்டு அதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. ஸோ அதே மாதிரி அவன் ஒரு சாதா பிளேயராக நல்ல ஒரு ரெகுலராக ஃப்ரீ ஃபயர் விளாண்டே இருக்கான், எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் விளாட்றான். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனுக்கு எல்லாமே ஃப்ரீ ஃபயரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டோட கில்ல ஜாயின் பண்ணுறேன்னு அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஜாயின் பண்ண விட்டான். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் கில்டு மேட்ஸ் அவனை இன்வைட் பண்ணி அவன் நூபுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. என்னடா இந்த ஸ்டோரி எல்லாருமே சொன்ன மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், யாருமே சொன்னது கிடையாது இந்த ஸ்டோரியை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவன் அவன் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி ஃபுல்லாக கிண்டல் பண்ணுறாங்க கில்டு மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச் போட்டு இந்த ரெட் பேரெல்லாம் இருக்கும் தெரியுமா கைஸ், ஸோ இந்த கிளாக் டவரில் பீக்லலாம் இந்த ரெட் பேலர் மாதிரி இருக்கும். கரெக்டாக அவனை ஏதாச்சும் அங்கே ஒரு லோட் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க வச்சுட்டு நீங்கள் 3 பேரும் நாக் போட்டு பங்கமாக எமோட் போட்டு செம்மையாக சித்திரவதம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அவன் ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த நிமிஷத்துலலாம். ஸோ அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, வெறும் நூப் ட்ரெஸ் தான் வச்சுருக்கான். ஃப்ரீயாக கொடுத்த கேரக்டர், ஃப்ரீயாக கொடுத்த ட்ரெஸ்ஸு, கன் ஸ்கின் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து தான் வச்சுருக்கான்.
கும்பிட்டு சொல்லி செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க. மனசு ரொம்பவுமே கஷ்டப்படுறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒரு 1 month 2 months 1.5 மாதம் கிட்டே விட்டுட்டான். அப்படியே திரும்பவும் ரெகுலராக அவங்க இப்படி தான் பண்ணுறேன். இவனும் மேட்ச்க்குள்ளே போனான்னு பார்த்தா நீ போனால் உனக்கு கில்ட் விட்டு துரத்திடுவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி என் மேட்ச்க்குள்ளே போய் வைக்கிறாங்க. ஸோ அப்படியே விட்டதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு அவன் ஃபோனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், டே இந்த மாதிரி பண்ணுறாங்கடா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியலடா, ப்ளீஸ்டா நீ இந்த ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டும் சொல்லிட்டான், டே அவங்களாம் அந்த பசங்க அப்படி தான்டா, நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனும் விட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படியாச்சும் அலாக்கு வாங்கணுன்ற ஆசை. ஏன்னா அலாக்கு வச்சுருந்தாரா, அலாக்கு வச்சுருந்தா தான் ப்ரோ பிளேயரு, அலாக்கு தான்டா பெரிய விஷயம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அலாக்கு எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் நம்ம ஐடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூடியூப்பில் போய் எல்லா யூடியூபையும் கேட்க ஆரம்பிக்கிறான். கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறான், எல்லா கிவ்வேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அவன் ஒரு வாட்டி கூட லக் அடித்தது கிடையாது, அவன் பூயா அடித்து ரூம் மேட்ச்லாம் ஜெயிச்சது கிடையாது. லக்கே இல்லாத ஒரு பாய் தான் சொல்லணும். ஸோ அவனுக்கு எதுவுமே லக் இல்லை. ஸோ அவன் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு சாமி ரூம் மாதிரி ஒரு இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் காசு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து காசு அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவன் யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருப்போ அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க. இவன் வீட்டில் இருந்து யாருக்குமே தெரியாமல் அந்த காசை எடுத்து அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுடே, நான் உனக்கு காசு தரேன்டா, எப்படியாச்சும் நான் அலாக்கு டாப் அப் பண்ணி ஐடிக்கு கிஃப்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கான், டே இந்த மாதிரி நீ என்ன அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இந்த மாதிரி என்ன பண்ணுறீன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷ்னரி கடையில் போய் என்னோடய ஐடி தரேன் ஓகேவா, என்னோடய ஐடியில் உன்னோட காசு கொடுத்து டாப்அப் பண்ணி விட்டுரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அலாக்கு வாங்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 diamonds ஆகும். அதுக்கு டாப்அப் பண்ண ஒரு 800 rupees கிட்ட ஆகும். அந்த 800 rupees 1000 rupees எடுத்துகிட்டு போகிறான் கடைக்கு. ஸோ 1000 டாப்அப் பண்ணிட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. 1000 டாப்அப் பண்ணி அவன் ஐடிக்கு டாப்அப் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணுறான், டே உன் ஐடிக்கு டாப்அப் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா இப்போயாச்சும் எனக்கு அலாக் கிஃப்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டுருவான். சேர்றா நில்றா பண்ணுறேன்னு சொல்கிறான். அவனும் ஃப்ரெண்டும் காலை கட் பண்ணிட்டான். ஒரு 1 hour 2 hour கழிச்சு திரும்பவும் ஃபோன் பண்ணுறான், டே அலாக் கிஃப்ட் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்குறான். கேட்கல இல்லை, ஃபோனை எடுக்கவே இல்லை. ஃபோன் பிளாக் பண்ணிட்டான் ஃப்ரெண்டு. பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை, காலும் வரல, எதுவுமே அலாக்கும் வரல, எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திரும்பவும் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏமாத்திட்றாங்க, நல்லா நம்மளை வச்சு ஏமாத்திட்றாங்க, காசும் போச்சு அலாக்கும் போச்சு, ஃப்ரெண்டும் ஏமாத்திடறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்துருந்தான். அவன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஸ்டாச்சு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவனோட ஹாபின்னே சொல்லலாம். அவன் அதெல்லாம் நல்லா பண்ணுவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிசரு இந்த மாதிரி கத்தி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவன் வச்சுருப்பான் அதில். ஸோ சின்ன இடம் தான், பெரிய இடம்லாம் கிடையாது, ஏற்கனவே அவங்க வீடு சின்ன வீடு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே உட்காந்து கத்தி எடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை எதுக்குதா, அவன் ஃப்ரெண்டும் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அவங்க வீட்டிலலாம் திட்டுறாங்க. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திட்டுறாங்க. ஃப்ரீ ஃபயர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வேறு பர்சனலாக நிறையா பிரச்சனை அவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் எதுக்கு வாழணும், அவனுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 14 years தான் ஆகுது, இதுக்கு மேலே நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கத்தி எடுக்கிறான். கத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை, இல்லை நான் சொல்ல விரும்பலை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வாட்டி நமக்கு பிடிச்ச ஒரு கேமை, அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை ஃப்ரீ ஃபயரை கடைசியாக ஒரு வாட்டி விளாண்டுப்போம். ஸோ ஒரு கிளாஸ் கோட் மேட்ச் விளாண்டுப்போம் கடைசி ஆசையாக. அதுக்கப்புறம் ஃபோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஃப்ரீ ஃபயரில். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ் கோட் மேட்சை போடுறான் ஓகேவா. அதில் அவன் பூயாவும் அடிக்கலை. என்னடா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேமை கடைசியாக பார்த்துட்டு போகிறான். போகிறப்ப இந்த ஃப்ரீ ஃபயரில் மெயில் பாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே அந்த மெயில் பாக்ஸில் ஒரு ரெட் ஐக்கான் காமிக்குது ஓகேவா கைஸ். அந்த ரெட் ஐக்கானில் அவன் கிளிக் பண்ணுறான், கிஃப்ட்னு உடனே வந்திருக்கு ஓகேவா. அந்த கிஃப்ட்னு உடனே வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே கிஃப்ட் ஃப்ரம் அவனோட ஃப்ரெண்டு ஐடி கிடையாது. அந்த ஐடி யாருன்னு
அந்த பையன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதை வந்து சொல்ல விரும்பலை, அவன் என்கிட்ட சொல்ல விரும்பலை, நானும் உங்களை சொல்ல விரும்பலை அதை. ஸோ அவன் ஃப்ரெண்ட் ஐடியும் கிடையாது, யார் ஐடியுமே கிடையாது, அது ஒருத்தரோட ஐடி. அந்த ஐடி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. ஸோ உடனே கிளைம் பண்ணுறான் அந்த கிஃப்டை. அலாக் வந்துச்சு, என்ன பண்ணுறன்னு தெரியல, செம்ம எக்ஸைட் ஆகிட்டான், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் கூட சவுன் இனிமேல் அலாக்குன்னு சொல்லி எப்பவுமே எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஸோ இனிமேல் நான் அதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லிட்டு திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு சிறுவனோட வாழ்க்கையை இந்த ஒரு அலாக். ஸோ இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனில் அலாக்கால் தான் ஃப்ரீ ஃபயர் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஓகேவா? கரீனா கம்பெனி இந்த அலாக் வச்சு தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அலாக்கு தான் அவ்வளோ பெரிய டிமாண்டு. ஸோ எந்த கேரக்டர் வந்து நம்ம கே கேரக்டர் வந்துச்சு குரோனா வந்தாலும் அலாக் வச்சுருந்தா தான் தான் கெத்து, அலாக் வச்சுருந்தா தான் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த இதில் நான் வந்து மாறலாம் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஓனாக சொல்கிறது தான். ஸோ அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தா பிடிச்சி தான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன இதனால் அலாக்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க, எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. என்னென்னு கேட்டிங்கன்னா அலாக்லாம் ஆசைப்படாதீங்க நீங்கள், இட்ஸ் ஜஸ்ட் எ கேம். ஓகேவா? ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் எ கேம். அன்இன்ஸ்டால் பண்ணால் போயிட போகுது, எவன் கேட்பான் நம்மளை? ஓகேவா? இதுக்காக போயிட்டு டாப் அப்பு கீப் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ அலாக்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது, ஃப்ரீயாகவே நிறைய கேரக்டர்ஸ்லாம் தந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் விளாடுங்க, பிடிக்கலாம் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? அவ்வளோதான் இங்கிலீஷ் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த எஃப் உங்கள் ஃப்ரீ ஃபயரில் பிடிக்காத ஃப்ரீ ஃபயர் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அலாக்கால் ஒரு சிறுவனோட உயிரே காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய் கைஸ்.